பொண்ணும் பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பையனும் பையனும், அப்படி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அது ரொம்ப தப்பு தான்மா. அது எப்படின்னா அது இயற்கைக்கு மாறானது. அது நம்ம வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ நம்மளுக்கு நவீன காலம் வந்துட்டாலும் அந்த எப்படி சொல்லணும்னா அந்த இயற்கையை நம்மளால் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறோம், மீறி பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு ஆபத்தாக தான் வந்து முடியும். இன்றைக்கி பொண்ணும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து கடைசி வரையும் அவங்க ஒத்துமையாக இருப்பாங்கன்றது 100% அவங்களால கேரண்டி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களால இருக்கவும் முடியாது. அந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் நீடிச்சு இருக்கும். இது வந்து இயற்கைக்கு எதிரானது. எப்படின்னா இப்போது கடைசி விவசாயம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் போய் ஒரு கடையில் போய் ஒரு விதை பாக்கெட்டு வாங்குவார். ஒரு அதாவது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி விதை கேட்பார். அதுக்கு அவங்க ஹைப்ரிடு இதில் வந்து விதையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வேணாம் எனக்கு அந்த இது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வயசு அந்த பெரியவருக்கு நல்லாவே தெரியுது. விதை இல்லாத பொருள் எதுக்கு நான் வாங்கி விவசாயம் பண்ணணும், திருப்பி நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன்? ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும்? ஆனால் நவீன காலத்தில் ஊசியை போட்டு எதாவது பண்ணி பண்ணுறேங்க. அதெல்லாம் வந்து இயற்கைக்கு ரொம்ப மாறானது. இன்னைக்கு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கைன்றது ஒரு விளையாட்டு இல்லை, இது லைஃப். இது நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 60-70 வயசு காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆணுக்கு இருக்கிற ஹார்மோனும் பெண்ணுக்கு இருக்கிற ஹார்மோனும் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு தகுந்த ஜோடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது நாளடவில் வெறுப்பு தட்டிடுச்சுனா அது நீங்கள் 100% சொல்கிறனே அது வந்து சேர்ந்து அவங்களால இருக்க முடியாது, இருக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. அப்படி பண்ணுறவங்க நிச்சயமான ஒரு எப்படி சொல்கிறேன்னா நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, அவங்களோட விருப்பம் அது. அது ரொம்ப தப்பான செயல் அது. இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். பின்னாடி வருங்காலத்து சன்னதி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி வருங்காலத்தில் எப்படி அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இதே மாதிரியே இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்மளை கம்பேர் பண்ணலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் வேறு, நம்மளோட வாழ்க்கை ஸ்டைல் வேறு, நம்மளுக்கு இருக்கிற கலாச்சாரம் வேறு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சொல்லிகிட்டே இருக்கலாம். என்ன கருத்து என்னடானா கம்பல்சரி இது வந்து ரொம்ப 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 முட்டாள்தனம். இந்த வேலையை செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு.